ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மே 28ஆம் தேதி நாம மூணு சிறப்பான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதுல முதல் விஷயம் என்னன்னா, இன்னைக்கு உலக பசி தினம். ஒவ்வொரு ஆண்டும் மே 28ஆம் தேதியானது உலக பசி தினமா அனுசரிக்கப்பட்டுட்டு வருது. உணவு கிடைக்காம ஒரு கூட்டமும், கிடைச்ச உணவை சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாம ஒரு கூட்டமும் சுத்திட்டு தான் இருக்கு. உலகத்துல கடும் நோயால இறந்து போறவங்களை விட பசியால இறப்பவங்க தான் அதிகம் அப்படின்னு அறிக்கைகள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம உலகத்துல உணவு கிடைக்காம பசியோட இறப்பவங்கள 60% பெண்கள் தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சோமாலியா நாட்டில் பசியால பச்சை குழந்தைங்கள்லேருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் இறந்து மடியிறாங்க. பட்டினி சாவுகளால இப்போ மேற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா கண்டங்களை சேர்ந்த மக்கள் அதிக அளவு எதிர்கொண்டு வர்றாங்க. இது தொடர்பா சர்வதேச உணவுக் கொள்கை ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய 78 நாடுகள் பட்டியலில் இந்தியா இன்னும் 63வது இடத்துல தான் இருக்கு. இந்தியால 5 வயசுக்குட்பட்ட 18% குழந்தைகளுக்கும் 36% இளைஞர்களுக்கும் சரியான உணவு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது தேசிய குடும்ப சுகாதார ஆய்வுல தெரிய வந்திருக்கு. 2030ஆம் ஆண்டுக்குள்ள பசி அப்படிங்கிற பிணிய ஒழிக்க எல்லா நாடுமே முயற்சி செய்யணும் அப்படின்னு ஐநா சபை வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இன்னைக்கு நாம 2வது பார்க்க போற விஷயம், சர்வதேச பொது மன்னிப்பு நாள். சர்வதேச பொது மன்னிப்பு நாள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் மே 28ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருது. மனித உரிமைகளை உலகம் முழுக்க வலியுறுத்துறதுக்காகவும் பாதுகாக்கிறதுக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட லாப நோக்கமற்ற அமைப்பு தான் இந்த சர்வதேச மன்னிப்பு சபை, அதாவது அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பானது ஐக்கிய நாடுகள் சபையால 1961ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம 1977ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசும் இந்த அமைப்புக்கு வழங்கப்பட்டது. இன்னைக்கு நாம 3வதா பார்க்க போற விஷயம், சர்வதேச பெண்கள் ஆரோக்கிய நாள். மே 28ஆம் தேதி பெண்களின் ஆரோக்கியத்திற்கான சர்வதேச நடவடிக்கை நாளா அனுசரிக்கப்பட்டு வருது. பெண்களின் சமத்துவத்தையும் உரிமையையும் பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் இந்த நாள் கொண்டாடப்படுது. இந்த நாளானது 30 ஆண்டுகளுக்கும் மேலா பெண்களின் உரிமைகளுக்காக போராடுபவர்கள் மற்றும் உலகத்துல பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியம் மற்றும் உரிமையை பாதுகாக்கும் இயக்கமும் இணைஞ்சு ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு வழிகளில் கொண்டாடிட்டு இருக்காங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாள் பத்தின மூணு சிறப்பான விஷயத்தை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜூடித் லூகாஸ். இது வேரிதாஸ் தமிழ் பணி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.